இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்ம தளபதி விஜய் தான் நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது காரணம் அவருடைய கடின உழைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே வருஷம் 4 படங்களை வந்து நடித்து ரிலீஸ் பண்ணிடுவார். அந்த படங்கள் ஓடுது ஓடலை ஆவரேஜ் இதெல்லாம் மேட்டரே கிடையாது, ஆனால் 4 படங்கள் கண்டினியூஸாக நடித்து தள்ளிடுவார். இப்போது எல்லா ஹீரோக்களும் தெரியும், இந்த மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை நம்ம ரஜினி அவர்கள் அந்த பழைய காலத்தை பண்ண மாதிரி 2.5 வருஷத்துக்கு ஒரு படம் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கூட வருஷத்துக்கு 2 படம் எப்படியாவது நடிச்சிடறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2011 வருஷம் பொங்கலுக்கு காவலன், அதே வருஷம் தீபாவளிக்கு வேலாயுதம், அதே மாதிரி அடுத்த வருடமே 2012 வருஷம் பொங்கலுக்கு நண்பன், தீபாவளிக்கு துப்பாக்கி, 2016 வருஷம் பொங்கலுக்கு ஜில்லா, தீபாவளிக்கு கத்தி, அதே 2014 வருஷம் பொங்கலுக்கு பைரவா, தீபாவளிக்கு மெர்சல். இப்போ கூட பாருங்க இந்த வருஷம் 2023 பொங்கலுக்கு இப்போ தான் வாரிசு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு லோகேஷோட லியோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இடைவிடாத தொடர்ந்த உழைப்பு தான் நம்ம தளபதி விஜய் அவர்களை இன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோவாக வர வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.